தலைவர் சார், என்ன சார் நீங்க புக் பண்றீங்க? அந்த கடிதத்தின் மேல அவர் நடவடிக்கை எடுக்கிறார். கை வைக்கிறேன் சார். சார், வாக்கி டாக்கி வாங்குறதுல போலீஸ்துறை வந்து ஊழல் ஈடுபட்டிருக்கா? டிஜிபி நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறது. கை உள்ளாடு. டெங்கு காய்ச்சல் தமிழகம் முழுவதும் பரவலாக பரவிட்டு இருக்கு. 16 கோடி ஒதுக்கியும் வந்து உயிரிழப்பாக கட்டுப்படுத்த முடியல. தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து தொடர்ந்து வழக்குகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் வழக்கு நீதிமன்றம் மூலமாகவே தீர்வு காணக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பு, பெரும்பான்மை, எல்லாவற்றுமே முந்தைய ஆளுநர் சிறப்பாக செயல்படலாம் நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. இனி எதிர்காலத்தில் தொடர்ந்து நீதிமன்றம் மூலமாக தான் தீர்வு காணக்கூடிய சூழல் எதிர்காலத்தில் சாதாரண மக்களும் உள்ளாட்சி உள்ளாட்சி பற்றி நம்ம பேசியிருக்கோம். தக்க முடியும் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாம நம்ம இந்த வரக்கூடிய பருவமழை காலத்திற்கு தமிழகம் தயாராயிருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகம் தயாரா இருக்கு. தமிழகம் என்னைக்குமே தயாரா இருக்கு. அரசுதான் இல்லை, எந்த பயிற்சியும் நாடு கோசாவில் இன்னைக்கு தயாராக இல்லை சார். கூட்டணி கிடையாது. விஜயகாந்த் கூட்டணியே கிடையாது. ஏன் தனி பக்கம் தேர்தலில் படுத்துறையா வருவீங்க? கூட்டணி கூட்டணி தேர்தலில் படுத்துறீங்க. சார், இந்த நீட் தேர்வு வந்து தமிழகத்திற்கு தேவைங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் முன் வச்சுருந்தீங்க. அதற்கு ஏற்ற முறையில் இந்த பாடத்திட்டங்களில் மாணவர்களை தயார் செய்யாத அளவுக்கு தான் இந்த அரசு இருந்தது. இந்த நீட் தேர்வு தொடர்பாக விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கல. மாணவர்கள் நூற்றாண்டுகளா அரசு தரப்பு கொண்டாடுறாங்க. நம்ம சுற்றுப்புறா மட்டும்தான் பேசப்படுது. கொண்டாடப்படுமா? இல்ல இல்ல,
நம்ம தமிழர் சார்பில் கொண்டாடப்படக்கூடிய எம்ஜிஆர் நூற்றாண்டு எப்படி செய்ய எப்படி இருக்கு அவங்க அதாவது ஓகே மாணவர்கள் சொல்றாங்க பாப்போம் அதையும் பார்க்கல சிவாஜி மணிமண்டபம் திறப்பு விழா நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்தால் ஏன் சார் நீங்கள் கலந்து அழைப்புள்ளார் ஒரு கலைஞன் உங்களுக்கு வந்து நடிகர் சங்கத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் அரசிலிருந்து அரசு சார்பில் அழைப்பு கொடுக்கப்படலைனாலும் எல்லாரும் வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்க சார்பில் அழைப்பு அரசியலுக்கு புது ஆளுநர் பார்ப்போம் பார்ப்போம் அவர் புரிய இதேதான் எதிர்பார்த்துருந்தீங்க பழைய ஆளுநர் இருக்கும் போது இதுக்கு முன்னாடி பொறுப்பு ஆளுநர் விஜயசார் போது இதே தான் எதிர்பார்த்தீங்க ஒருவேளை இவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா தேமுதிக அவருடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு நிலைப்பாடு என்னன்னு கேட்டுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைந்த பிறகு தமிழக அரசின் செயல்பாடு எப்படி இருக்கு மாசமா விஜயபாஸ்கர் பதவி விலகணும் சொல்லிட்டு இருக்காங்க அதே வேளையில எதிர்கட்சிகளும் மருத்துவமனைகள்ல போயிட்டு பேசப்படுறது அதிக உயிரிழப்பு வந்து இந்த டெங்கு மருத்துவமனைகள்ல போகிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல போய் ஆறுதல் சொல்றாங்க அந்த மாதிரியான முயற்சிகள் ஈடுபடுறாங்க சார் ஒரு விழிப்புணர்வு போராட்டம் அரசியலுக்கு போராட்டங்கள் தேவையில்லை.